யார் அது? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. அது தெரியுதுடா. இந்த ஊருக்கு ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் ஊருக்கு நான் வந்திருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு? ஊருக்கு கூட்டிட்டு வந்தது தப்பு இல்லடா, எங்க மானம் போற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கியோ அதான் தப்பு. அது உங்களுக்கு வேணா தப்பா இருக்கலாம், எனக்கு அது தப்பா தெரியல. இங்க பாருங்க சித்தி, சும்மா கத்தாதீங்க. உங்களுக்கு காட்ட வேண்டியது என் பொறுப்பா தான் கூட்டு வந்தேன். என்ன நீ காட்டுறது? காட்டுவாசி கூட்டிட்டு வந்து அவ பொட்டும் சேலை கட்டும். சிச்சி அம்மா, நான் இதுவரைக்கும் வனவாசி பொண்ணுதான். ஆனா இனிமே உங்க வீட்டு மருமகளா உங்க குடும்ப ஆச்சாரத்துப்படி நடந்துக்கிறேம்மா. ஆ, நடந்துப்ப நடந்துப்ப. என்ன, வாய திறக்க மாட்டீங்களா? எல்லாரும் என்ன தப்பா பேசணுமா? டேய் ராமானுஜம். சொல்லுங்க பெரியய்யா. உனக்கு தனியா சொல்லணுமா? உனக்கு தெரியாதா அக்ரகாரத்தோட கட்டுப்பாடு என்ன சொல்லுதோ அதையே செய். சரிங்க பெரியய்யா. டேய் ராமானுஜம், இன்னையோட சில உறவுகள் முறிஞ்சிருச்சு, நடக்க வேண்டியத பாரு. சரிங்க பெரியய்யா. டே வாசு, நீ கிளம்பு. ராமு, கௌரவம் தான் அவருக்கு முக்கியம்னு தெரியும், அவரைய உறவை முறிச்சு பாருன்னு தெரியும், நீ எங்களை இந்த ஊரை விட்டு அனுப்ப போறனும் தெரியும். எல்லாத்தையும் சொல்லி தான் நான் அவளை கூட்டு வந்திருக்கேன். முட்டா பாயில பெரியய்யா ஒரு வாட்டி சொல்லிட்டார்னா? தெரியும்டா, தெரியும். அங்க அவங்க வாழ விடல, நீ இங்க இருக்க விடல. ஆனா வாழ்னு இருந்தா எங்க வேணா வாழலாண்டா. இந்து வா போலாம். அண்ணா, அண்ணா நீங்க போகாதீங்க. அண்ணா நான் போறேம்மா. நான் இங்க இருந்தா ஊருக்கே அது கஷ்டம்தான். அண்ணி நீங்களாவது சொல்லுங்க. அண்ணி என்ன சொன்ன? அண்ணி நான் கூப்பிட்டேன், எங்க இன்னொரு தடவை சொல்லுமா? அண்ணி காயத்ரி இங்க வா. ஓ பெரிய மனுஷரே, சின்ன குழந்தைக்கு இருக்கிற மனசு கூட உங்க யாருக்குமே இல்ல. அண்ணி நான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரேன். வாடி தங்கம், நீ உள்ள போமா, நான் கிளம்புறேன். வா. டேய் என்ன முடிஞ்சதா? அவ்வளோதான்டா. அது சரி, யுத்தத்தை பற்றிலாம் சொன்னேன், யுத்தத்தை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையா? டேய் அதை பற்றி யாராவது சொல்லுவாங்களா? ஆட எங்கப்பா, அப்போ எங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிக்குவோம். இவர் மட்டும் சொல்ல மாட்டாராம், எதுவாக இருந்தாலும் சொல்லிதாண்டா ஆகணும். சரி 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 சொல்கிறேன். கண்ணை முடிக்கோங்க. ஆ முடிக்கோங்க. சரி சரி முடிக்கிறேன். காதையும் மூடிக்கோங்க. இப்ப சொல்லு. முடிஞ்சிருச்சுரா, இப்ப எல்லாரும் கண்ணை திறந்துக்கோங்க. டே முடிஞ்சிருச்சா, கண்ணை திறந்துக்கோங்க. என்னது முடிஞ்சிருச்சா? என்னடா நடந்துச்சு? எல்லாத்தையும் சொன்னே. கிளம்பிட்டேன் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. அதான் போறோம்ல. ஏய் என்னடா அப்படி பாக்குற, கதை நல்லா இல்லையா? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டா. சொல்லு. சொல்ல வந்தது மறந்துடுச்சு. என்னது மறந்துட்டியா? ஆனா சொல்லணும்டா. சரி அப்ப சொல்றா. அததான்டா மறந்துட்டேன். அடங்க மாட்டேன், நீ என்கிட்டயே வாங்குறியடா. அப்பா இடுப்பெல்லாம் வலிக்குது. மாமா என்ன மாமா அப்படியே போறீங்க? இங்க வாங்க. எங்க மாமாடா இந்த ஊரு போஸ்ட் மாஸ்டர். வணக்கம்.
போஸ்ட் மாஸ்டரா? அட போன் கூட இருக்கு. இங்க பாருங்க போஸ்ட் மாஸ்டர், உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் ஊர்ல இருந்து எனக்கு ஒரு போன் வரும். அது காலையில வரலாம், நைட்டு வரலாம், ஏன் எப்ப வேணாலும் வரலாம். அந்த போன் வந்துச்சுன்னா மட்டும் நீங்க எந்த வேலையில இருந்தாலும், நான் எந்த வேலையில இருந்தாலும் உடனே ஓடி வந்து என்கிட்ட சொல்லணும். எதுக்குன்னா அது ஒரு மாதிரி பழ போன். என்னது பழ போன்? இப்போதைக்கு பிஞ்சாதான் இருக்கே, பழுக்கும் போது எனக்கே போன் வரும். போன் வரும்போது கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லணும். வாங்கடா போலாம். புரியுதா? பழ போனா ஆளையும் மூஞ்சியும் பாரு. அண்ணா காயத்ரி, நீ ஒரு நிமிஷம் இருங்கடா. எப்படி இருக்கம்மா? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க வாங்க. பட்டங்க மாட்டான் போல இருக்கேன். தோ வந்துட்டான்டா. ஏய் வந்துட்டான்டா, வாங்கடா. சரிடா. டேய் என்னாச்சுடா, ரொம்ப சோகமா இருக்க. டேய் உன்ன தான்டா கேக்குறேன். டேய் ஏன்டா வந்ததுல இருந்து டல்லா இருக்க? ஒண்ணு இல்லடா, வாங்க போலாம். ஏய் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? சரக்கு அடிச்சு மூணு நாள் ஆகுது, எங்களுக்கு எப்ப சரக்கு வேணும்? இந்த ஊர்ல சாரை கடை எங்கடா இருக்கு? அங்க பாரு, அங்க தூரமா ராணியம்மா சாராய கடை இருக்கு. அங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கல. டேய் அப்புறம் ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? போனமா குடிச்சமா வாந்தி எடுத்தமான இருக்கணும். இல்லடா நீங்க போயிட்டு வாங்க, ஏன் இந்து எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாடா. நீ வீட்டுக்கு போய் இந்து கூட இரு, நாங்க சாராய கடை போயிட்டு வந்துடும். வாங்க டேய். முடிஞ்சிருச்சு, திரும்ப ஊத்து. ஈர எடுத்துட்டு வர. வந்ததும் வேலையை கட்டுற பத்தியா? நீ ஏன்டா அப்படி பாக்குற? பொண்ணு பார்க்க பஞ்சம் டைம் இருக்கால? ஒண்ணு இல்லடா, ரெண்டு பிள்ளைக்கு அம்மா மாதிரி இருக்கா. நீ பண்றதெல்லாம் தப்புடா. பரவாயில்ல விடுறா, வெக்கமே இல்ல உனக்கு? இல்லடா. என்னடா உன் டேஸ்ட்? போ போ போ. உனக்கு என்னடா தெரியும் என் கஷ்டத்தை பத்தி? பாப்பா பாப்பா, உங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? ஒண்ணும் இல்ல, புருஷன் இங்கதான் எங்கயாவது இருக்கானான்னு பாத்தேன். அந்த குடத்தை பார்த்தாலே உனக்கு தெரியல, இவ சாத்துற சாத்துல புருஷன் தாங்க முடியாம ஓடிய போயிருப்பான். என்ன தெரியும், குடிச்சிட்டு ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பானுங்க. ராணியம்மா, உன்னோட அற்புதமான கையால ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து தருவியா? பாப்பா ஒண்ணு கூட அதெல்லாம் இருக்கட்டும், பகல்ல மட்டும்தானா இல்ல ராத்திரி கூட விப்பியா? நீ வந்து வாங்க போறியா? நீ சொன்ன மொத்தமா நானே வாங்கிருவேன். ஐயோ நீ அவ்வளோ பெரிய ஆளா? அதையும் பாக்குற. அக்கா தெரியாதவங்க கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க? யார் இவங்க? ஆமால டேய் யாரா நீங்க? வாசுவோட ஃப்ரெண்ட்ஸ். ஆமா வாசுவோட ஃப்ரெண்ட்ஸா?